கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக இறைவன் நமக்கு அருளுகின்ற இரண்டு தலைப்பு, அது கர்த்தரின் கரம், வல்லவரின் வரம். கர்த்தரின் கரம், வல்லவரின் வரம். படைப்பின் தேவனாகிய நம்மை படைத்த ஆண்டவர் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கின்றார். எப்படி படைத்தார் தெரியுமா? முதலாவது படைப்பாகிய வெளிச்சத்தை தேவன் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் திருவசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்கள், தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் அதே தேவன் மனிதனை படைக்கின்ற பொழுது அவர் எப்படி படைத்திருக்கிறார் தெரியுமா? வாசிக்கின்றேன், ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். மனிதனை படைப்பதற்கு தேவன் பூமியினுடைய மண்ணை பயன்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லுகிறார். ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே மனிதனை களிமண்ணினாலே படைத்தார் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் மண்ணினாலே உருவானவர்கள். நம்மை தேவனுடைய கரம் உண்டாக்கிற்று. கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே உங்களையும் என்னையும் படைத்திருக்கின்றார். நாம் கர்த்தருடைய கரத்தின் கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் சொன்னேன், கர்த்தரின் கரம் உங்களையும் என்னையும் உருவாக்கியிருக்கிறது. அடுத்ததாக சொன்னேன், வல்லவரின் வரம். தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய வரங்களினால் நிறைப்பதற்கு விரும்புகின்றார். அதற்கு ஆதாரமாக நான் ஒன்று கொரிந்தியர் நிருபத்தினுடைய 12 அதிகாரத்திற்கு உங்களை நான் அழைத்துச் சொல்கின்றேன். ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகின்றார். மாத்திரமல்ல, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லுகின்றார். இதே பவுலடிகளார் 14 அதிகாரத்திலே சொல்லுகின்றார். பாருங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த உலகில் வாழ்கின்ற நமக்கு அநேக தேவைகள் உண்டு. பணத்தேவை உண்டு, கல்வி அறிவு என்கின்ற தேவை உண்டு, பட்டப்படிப்புகள் இவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வல்லவரிடம் வரங்களை நாடுங்கள். அவர் கொடுக்கின்ற வரங்கள் மூலமாக இந்த உலகத்தை நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்கின்ற பொழுது அவரிடமிருந்து வரங்களை பெற்று இந்த உலகத்திற்கு அவைகளை பயன்படுத்துவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை உம்முடைய கரத்தினால் படைத்தவரே, உருவாக்கினவரே, உம்முடைய ஆவியின் வரங்களை எங்களுக்கு நீர் அளவில்லாமல் கொடுக்க வேண்டுமாய் இந்த காலை வேளையிலே உம்மிடத்தில் வந்திருக்கின்றோம். தகப்பனே, இந்த கல்லூரியில் பணிபுரிகின்ற படிக்கின்ற எங்கள் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தேவரீர் தாமே உம்முடைய ஞான வரங்களை அளித்து அதன் மூலமாக இந்த கல்லூரி சிறப்பான அந்தஸ்தை பெறவும், உம்முடைய பார்வையிலே அது உமக்கு சாட்சியுள்ள ஒரு கல்லூரியாக விளங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த கல்லூரியை ஆசீர்வதித்து உம்முடைய கரத்துக்கு ஒப்படைக்கின்றேன். தேவரீர் தாமே இந்த கல்லூரியை நல்வழிப்படுத்தி நல்ல பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமாய் ஒன்றான மீட்பரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமத்தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.